சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். ஸோ இந்த ஸ்கை இன்டீரியர் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு, எந்த இயர் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பேர் சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள். சரி சார், பேர் ரகுநாதன் சார். அப்போ இன்டீரியர் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எப்படி சார் இருக்குது விழிப்புணர்வு, எப்படி தெரியுது இன்டீரியர் பற்றி? சார், இன்டீரியர் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு பண்ணப்போனா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க பார்க்க அழகாக இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து பார்த்து அடுத்தடுத்து எனக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இன்டீரியர் அப்படிங்கிற நீங்கள் என்னென்ன மாதிரி சார் பண்ணுறீங்க, என்னென்ன மெத்தடில் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் இது ஃபால் சீலிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கு, வால் ஷெராவுட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷெராவுட் ஒர்க்கு பண்ணுறோம். சரி, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்தையும், வால் பட்டி பெயிண்டிங், டெக்கரேட்டிவ் பெயிண்டிங்கு, வால் பேப்பர், நம்ம கார்னிஸ் ஐட்டம், சீலிங், ஃபால் சீலிங், இது எல்லாம். ஓகே சார், இப்போ இன்டீரியருக்காக மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற தயாராக இருக்காங்களா? ஒரு 20 லட்சம் பில்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டீரியருக்காக எவ்வளோ சார் செலவு பண்ணணும்? இப்போ இப்போ ஒரு 30 லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்டீரியர் செலவு பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்காங்க. இப்போ இன்டீரியர் பர்பஸ் அப்படிங்கிறது வீடை அழகுப்படுத்துவதா இல்லை வேறு ஏதாவது அதில் பெனிஃபிட் இருக்கா எப்படி சார்? இல்லை சார், வீடு அழகுப்படுத்துறது தான் கிடையாது. நம்மளோட இது எல்லாமே முன்ன பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வீடை கட்டினா அதை குடிப்பிடுவாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஒரு சின்ன வீடு கட்டினாலும் அதில் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க. ஓகே சார், இப்போ இன்டீரியர் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் அதுலேயும் வேலைப்பாடுகள் இருந்துச்சு, மரத்தாலான வேலைப்பாடுகள் செய்வாங்க. இன்றைக்கி அதை மாறி இருக்கா, எப்படி இருக்குது இன்றைக்கி? இப்போ சார், இன்றைக்கி வந்து ஃபீல்டு கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதை விரும்புகிறாங்க, அதுக்கு தகுந்த மாட்டோம் நான் இன்டீரியர் பண்ணித்தரேன் சார். ஓல்டு டைப்பு அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதே மாட்டோம் நியூ டைப்பில் பண்ணித்தரேன். இப்போ மரத்துக்கும் மற்றதுக்கு இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பிபி பிளாஸ் ஆஃப் பேரிஸாக இருக்கட்டும், மற்ற பிளேவுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ரேட்டு வைஸ் டிஃப்ரெண்ட் எப்படி சார் தெரியுது? எவ்வளோ செலவுகள் அதெல்லாம் கூட இருக்கா கம்மியாக இருக்கா? இல்லை சார், முன்ன இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட தான் வருது சார். கூட தான் வருது. இல்லை, அதோட லைஃப் எப்படி இப்போ நீங்கள் பண்ணுறப்ப அதினவீன இப்போ மெட்டீரியல் இந்த மாதிரியான மெட்டீரியல் பண்ணுறப்போ லைஃப் எப்படி இருக்கும், இதோட பயன் எவ்வளோ நாள் கிடைக்கும்? சார், நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வருஷம் இந்த அளவுக்கு லைஃப் உங்களுக்கு வரும் சார். நார்மலாகவே உங்களுக்கு இந்த இது வரும். அவங்க குவாலிட்டி எப்படி விரும்புகிறாங்களோ அதை பொறுத்து வரும். குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க கஸ்டமர் ரெடியாக இருந்தாங்க நல்லா எனக்கு பண்ணித்தரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாக்கா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து கூட பண்ணித்தரணும். இப்போ பிளாஸ்டர் பேரிஸ் எல்லாம் ரெடிமேடாக வாங்குறீங்களா இல்லை நீங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துறீங்களா சார்? இல்லை, இப்போ ரெடிமேடாக வந்துச்சு சார். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் நிறையா வந்துருச்சு. இம்போர்ட்டட் ஐட்டம் ரெடிமேடாகவே மெட்டீரியல்லாம் நிறைய கிடைக்கிறது சார். சரி, இப்போ இன்டீரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நாங்கள் சர்வே பண்ணல என்ன கிடைச்சது என்னன்னாக்கா நீங்கள் பிவிசி வச்சு பண்ணுறாங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாம் இப்போ இன்டீரியர் எதுவும் வந்துருச்சு. இப்போ இது வந்து பண்ணுறப்போ லைஃப் கிடைக்குதா எப்படி சார்? இப்போ வுட்டில் கிடைக்கிற லைஃப் கிடைக்குதா சார்? வுட்டை விட இது வந்து உங்களுக்கு இது லைஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார், கூடுதலாக இருக்கு, கூடுதலாகவே கிடைக்கும் உங்களுக்கு. வுட்டுனாக்கா ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த அரிக்கிற தன்மை வந்தது, பிளேவுட்ஸ் இதெல்லாம் போடும்போது இந்த கரையை அரிக்கிறது நம்மளோட ப்ராப்ளம் நிறையா வந்துருக்குது. சரி, இது ஜிப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் வராது. ஆனால் இது வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கும் லைஃப்பும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து உட்டம் உட்டாக இருக்கட்டும் இல்லை பிவிசியாக இருக்கட்டும், வெரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது, அதில் பல வெரைட்டிஸ்கள் இருக்கா அப்படி சார்? இப்போ தரங்கள் எப்படி இருக்குது? இல்லை, அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். இப்போ உட்டுனாக்கா உட்டுனா நார்மலாக கஸ்டமருக்கு தெரியுது பார்த்தீங்கன்னாக்கா உட்டுனா மரம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உட்டுனாக்கா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது பிளேவுட்ஸ் இருக்குது, பிளேவுட்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியான இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மெட்டீரியல் இருக்குது, ரேட்டு கம்மியாக உள்ளது கூட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்பர் உட்டு அது வந்துட்டு நிறைய இருக்குது. அதில் மைக்கா உட்டுன்னு போயிட்டோம்னாக்கா உட்டுங்கிறது ஒரே வார்த்தை தான், ஆனால் அது நிறைய இது வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்கா அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு தெரியுதா அந்த மாதிரி இருக்குது வெரைட்டிஸ்? சார், இப்போ நூற்றுல ஒரு 20% ஓரளவு ரெடி ஆகி வந்துட்டாங்க சார், இதுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே வராங்க, 20% ஓரளவு வந்துருக்காங்க.
இப்போ இன்டீரியர் வடிவமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இன்ஜினியர் டிபெண்ட் பண்ணி தான் செய்கிறீங்களா, இன்ஜினியர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது செய்கிறீங்களா, இல்லை கிளைண்ட்டை வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி இந்த ரூம் இன்டீரியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுக்குறீங்க அப்படி சார்? ஒரு 50% நாங்கள் கொடுக்குறோம். அவங்க கஸ்டமர் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்ஜினியர் வச்சு பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க இன்ஜினியர்கிட்ட ட்ராயிங் வாங்கிட்டு வந்துடுறாங்க, அவங்களுக்கு விருப்பப்படுறதை நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்களே இன்டீரியர் டிசைன்ஸ் கொடுக்குறீங்க? நாங்களும் டிசைன்ஸ் நிறையா கொடுக்குறோம். இப்போ பெரும்பாலும் வீடுகளுக்கு வந்து எப்படி சார் இன்டீரியர் அப்படிங்கிறது ஹாலா இல்லை ரூம்ஸ் பண்ணுறாங்களா இல்லை மாடுலர் கிச்சன் இந்த மாதிரியான இதுக்கு தான் போகிறாங்களா எப்படி சார் தெரியுது? சார் ஹால் ஹாலும் மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரெஞ்சு வந்து இன்டீரியர் நல்லா பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஏரியாலாம் அவங்களுக்கு கம்மியாக பண்ணுறாங்க, ஹால் இது மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் நல்லா பண்ணிடுறாங்க. சரி, இப்போ இன்டீரியரில் வந்து நாங்கள் பார்த்துட்டு புதுசு புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அறிமுகம். இப்போ லேட்டஸ்ட்டு என்ன எது வரவேற்பாக இருக்குது, என்ன இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இன்டீரியரில்? இப்போ வந்து ஜிப்சம் போர்டு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்துட்டு ஜிப்சம் போர்டு லேட்டஸ்டாக வந்துட்டு இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரிஷிலிங் சொல்லிட்டு அந்த ஐட்டம்ஸ் வருது. இப்போ லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து சிஎஃப்எல் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து இன்டீரியர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி டைப் லைட்டிங்ஸ் நிறையா இதாக இருக்குது, நிறைய விருப்பப்படுறாங்க. அது லேட்டஸ்டாக இப்போ வந்துட்டுருக்கு, எல்இடி லைட்டிங்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க இம்போர்ட்டட் மெட்டீரியல் தானா இல்லை வந்து இங்கே மேனுஃபேக்சர் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் செய்ய ஆகுது அப்படி? இல்லை சார், நம்ம பாதி மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் சார். சரி, ஜிப்சம் போர்டு இந்தியா மேனுஃபேக்சரிங். ஒரு சிலது அங்கேருந்தா வந்துருக்கு, அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ ஸ்கை இன்டீரியல் அப்படிங்கிறது கமர்ஷியல் பில்டிங் இன்டீரியல் எப்படி பண்ணுறீங்க, ரெசிடென்சியல் செல் எப்படி இன்டீரியல் பண்ணுறீங்க, தனித்தனி அதில் ஒர்க்கு மாடல்ஸ் இருக்கா இல்லை ஒரே மாதிரியான ஒர்க்கு தானா? இல்லை ஓகே சார், கமர்ஷியல்னால் அதுக்கு தகுந்த மட்டும் பண்ணுவோம், நல்லா பண்ணணும் அப்படின்னு வச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மட்டும் பார்த்துக்கணும் சார். ஒன்றா அதுக்கு தகுந்த மட்டும் டிசைன் சார். இது கமர்ஷியல் பில்டிங்கில் பேர் சொல்ல மாதிரி என்ன பண்ணிடுது சார் பண்ணியிருக்கீங்க இங்கே? இப்போ கமர்ஷியல் பில்டிங் இங்கே இது பண்ணியிருக்கோம் சார், சுந்தர் ஸ்டோர் பார்த்துக்கிற பண்ணியிருக்கோம். ஏ சார், சுந்தர் ஸ்டோரு ஆர்கேபி ஜுவல்லரிஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் அரசு பிளாஸாக பண்ணியிருக்கோம். சரி, இப்போ விபி ரெசிடென்சி பண்ணியிருக்கோம், பிஆர்டி கல்யாண மண்டபம் பண்ணியிருக்கோம். இப்போ மாதா கல்யாண மண்டபம் எல்லாம் நடந்துருக்கு. என்ன எஸ்டிமேட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கல்யாணம்? இப்போ மேக்ஸிமம் ஒரு 12 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இன்டீரியரில் வந்து சர்வே பண்ணோம் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ரன்னிங் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் அதே உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த இன்டீரியர் அதோட குறைவான ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 25% மேலே வருது. இந்த 25% அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமானது தான், அந்த அளவுக்கு பண்ண முடியுமா இல்லை என்ன காரணம், மக்கள் வந்து குறைவாக இருக்குன்னு மாறி போகிறாங்களே என்ன காரணம்? இல்லை அது குறைவாக இருக்குனாக்கா எல்லாருமே அதை மட்டும் பண்ண மாட்டாங்க சார், ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான தரத்தை குறைச்சி பண்ணுவாங்க. ஃபினிஷிங் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான், ஆனால் அதுக்கான தரம் பார்த்தீங்கன்னாக்க கம்மியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா தரங்க நிறைய இது இருக்குது உங்களுக்கு, இன்டீரியரும் மேலாலாம் உங்களுக்கு பண்ணிடலாம். உள்ளுக்கு நல்ல மெட்டீரியல் போட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு காஸ்ட்டு கூட போகும், கம்மியாக எதிர்பார்க்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தரத்தை குறைச்சி பண்ணுவாங்க. ஆனால் அது கன்சியூமருக்கு தெரியறது இல்லை, அது கஸ்டமருக்கு தெரியாது. ஓகே சார், இப்போ ஒரு ஒர்க்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் சார்? வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சார், டேட்டு எந்த டேட்டு கொடுக்குறோமோ அந்த டேட்டில் கரெக்டாக போய் அவங்க பண்ணிக்கிறோம் சார். பண்ணி விடுறோம் சார். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் சார் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? நான் இங்கே பார்க்குறது வந்து ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணுவேன் சார். சரௌண்டிங் ஃபுல்லாக பார்க்குறோம், சரௌண்டிங் ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே சார், இப்போ இன்டீரியரில் பல வெரைட்டிஸ் சொன்னீங்க, இப்போ பிளாஸ்டர் பேரிஸாக இருக்கட்டும் அலுமினிய ஃபேப்ரிகாஸாக இருக்கட்டும் மற்ற ஜிப்சம் போர்டு அந்த மாதிரியாக இருந்தாலும் இப்போ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தொழிலாளர்களா இல்லை எல்லாருமே அனுபவம் வாய்ந்த ஒரு பணியை செய்யக்கூடாது மற்ற ஒரு செய்கிறாங்களா? தனித்தனியாக அந்த லேபர் டிமாண்ட் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு? லேபர் சமயத்தில் பார்த்தாமே இருக்கும், ஒரு நம்மளுக்கு இருக்குது கரெக்டாக இருக்காங்க சார். ஓகே சார், பணியில் குறிப்பிட்ட காலத்தில் செஞ்சு கொடுத்துட்றீங்களா எப்படி சார் இருக்கும்? நான் கொடுக்குற தேதி அந்த தேதியை கணக்குனே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஒரு மாதம் டைம்னா அது ஒரு மாதத்துக்கு எத்தனை வருட அனுபவங்கள் சார் உங்களுக்கு வந்து? 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த 10 வருடம் உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? பட்டுக்கோட்டையில எப்படி தெரியுது உங்களோட இலக்கு எப்படி இருக்குது எப்படி அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இல்லை சார், பட்டுக்கோட்டையில் நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வர கஸ்டமர் நிறையா வந்துட்டுருக்காங்க சார், எங்களால் ஒர்க் பண்ணி தர முடியல, லேபர் டிமாண்ட் இருக்கு. லேபர் டிமாண்ட் இருக்குது. என்ன சார் இப்போ இந்த ஃபீல்டில் உங்களோட ஃபியூச்சர் பிளானிங் என்ன, எதிர்கால திட்டம் தான் என்ன சொல்ல முடியுங்க? நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். இல்லை ஐடியாஸ் இருக்குது அந்த இன்டீரியர் சார்ந்து வேறு மாதிரி ஐடியா போகிற மாதிரி ஐடியாஸ் இருக்கா சார்? இப்போ இன்டீரியரில் இப்போ ஒரு சில ஒர்க்கு தான் பண்ணுறோம், ஃபியூச்சரில் இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் இன்டீரியர்னு வந்துட்டாங்கன்னா எல்லாமே டோட்டலாக நாங்களே பண்ணி தரோம் ஐடியா வச்சுருக்கோம். டோட்டலாக எந்த ஒர்க்குமே நாங்கள் வெளியே விடாமல் எல்லாமே நாங்களே பண்ணுறோம். மாடுலர் கிச்சன்ஸ் பண்ணுறீங்களா இப்போ? இல்லை இப்போ அது மாடுலர் கிச்சன் பண்ணுறதுல இன்டீரியர் மற்ற இன்டீரியர் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே சார், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வழிகாட்டி குருன்னு யாரை சொல்கிறீங்க, யாரை டிபெண்ட் பண்ணி வர்றீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க?
இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வேலை பார்த்த ஓனர் வந்து எனக்கு வழிகாட்டியிருந்தாங்க சார். அவங்கள்ட்ட நிறைய பண்ணிக்கிறேன். சுரேஷ்குமார் சார். சுரேஷ்குமார் திருச்சியில் திருச்சி. ஓகே சார், இப்போ எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறீங்க? நான் ஒரு 30 பேருக்கு வேலை கொடுக்குறேன் சார். வேறு உங்கள் நிறுவனத்தை சிறப்பம்சம் இப்போ ஸ்கை இன்டீரியர் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக செலக்ட் பண்ணணும்னா ரெண்டு வார்த்தை என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஒர்க் வந்து தரமாக பண்ணி கொடுப்போம் சார். அது மட்டும் டிசைன் கஸ்டமர் விரும்புகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுக்குறீங்க? ஆ, கஸ்டமர்கிட்ட வந்துட்டு அவங்க சளிச்சு போகிற அளவுக்கு பண்ண மாட்டோம். ஆ, அவங்களை வந்து கஷ்டப்படுத்தி இது பண்ண மாட்டோம். அது மட்டும் அவங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அது உங்களை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவோம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சார்? 9943666647. இன்ஜினியருக்கு யாருக்கு குறிப்பிட்டு யாருக்கு பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டையில் முக்கால் இன்ஜினியர் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், வேறு யாராவது சிறப்பம் சங்கல் நிறுவனத்தை பற்றி சொல்லணுமா? ஓகே சார், வேறு சமூக சேவை ஈடுபாடு நைன்ஸ் நோட்டீஸ் சமூக சேவை? ஓகே சார், உங்களுக்கு பிரான்ச்சஸ் இது இருக்கா வேறு? இல்லை, இது மட்டும் இருக்கு, வேறு எதுவும் பிரான்ச்சஸ். ஓகே தேங்க்ஸ். உங்கள் அட்ரஸ் சொல்லிங்க, எந்த இடத்துல இருக்குங்க? கை இன்டீரியர் அறநாயிரோடு, கை இன்டீரியர் நம்பர் 208 அறநாயிரோடு பட்டுக்கிட்டேன்.